அதுதான் சந்திப்பதற்காக வருகிறவர் பழனியப்பன். அவங்க அம்மாவும் நானும் சின்ன சின்ன வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோம்னு சொல்லிட்டு என்னுடைய வகுப்பு தோழி நீ அவனுடைய மகன் நான் இங்க வந்து பாக்குறப்ப ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கலைஞர் கேரளா போன வந்தாருன்னா இல்லை கேரளா போல கேரளாக்கு வச்சுக்குவோம் கனடா அமெரிக்கா போல வரும்போது பார்த்தா அவர் வரவேற்கிறதுக்கு ஆளே இல்லை. எல்லாரும் என்னன்னா நம்மள வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு இடத்துல ஒரே குடும்பம் ரெண்டு பேர் கலைஞர் வந்திருக்காரு கலைஞர் வந்திருக்கிறாங்க கடைசியாக பார்த்தா வேற யாரும் இல்லை கலைஞர் வேடத்துல பழனியப்பன். நான் இதை வந்து சுவைக்காக சொல்லியிருக்கேன் கலைஞர் அமெரிக்காக்கெல்லாம் வரல நன்றாக நடிக்கக்கூடியவர் என் பார்வை சிநேகிதியினுடைய திருமகன். அவர் நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்கறாரு தொட்டாலே ஷாக் அடிக்குங்கிறாங்க. எனக்கு பெரிய எதிர்கட்சிக்காரர்கள் ஜாக்கிரதை ஆகிடுவீங்கிறது அவரை வாடிவர் ஒரு மருந்து அரையொற்றி மணிக்கட்டி ஆண்டிருந்த எண்ணங்களுக்கு இந்நாளில் இருந்த பொன்னாளன் பரம்பரையே மாந்து விரும் மாந்து மருந்திருந்தால் தூத்தோட்டம் மாமணியே நேச கரத்தாலே நினைவு கரத்தாலே பார்த்த பிணைப்பாலே பலன்படைக்கும் பிரம்மாவே பத்து அடித்த மணியிலிருக்கு பலனிழந்த மனுவாய் நல்லது ஒரு வீட்பை கலந்திருக்கும் எனதும் நிறுவனே தாங்கள் பேச போகின்ற தலைப்பிலே வலுவில்லை என்று தெரிந்தாலும் தோல்வி உறுதி என்று தெரிந்த போதும் வெட்கப்படாமல் வேதனைப்படாமல் மன தைரியத்துடன் வாடாது வந்திருக்கும் அனைவருமே எதிர்கட்சி அணியினரே உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதாவது உங்க உத்தியோகம் புரிஞ்சலத்தினு சொல்லி எதிரணியில் சொன்னாங்க புரிஞ்சலுக்கு எத்தனை தெரியலேன்னு நினைங்க இன்னைக்கு லேடிஸ் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதாவது நீங்க நிறைய குறிப்பிட்டீங்கன்னா லேடிஸ் எல்லாம் எங்க இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்குது குடும்பத்தை முன்னேற்றது நாங்க தான் அப்படிங்கிறாங்க. அதாவது வேலைக்கு போறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வீட்டு நல்லா வேலை பார்த்தாங்கன்னாக்கா நம்ம ஏன் வேலைக்கு போறோங்கிற நிலைமையில கூட இருக்காப்புல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தாரு என் ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் இன்டர்நெட்டை பார்த்து வேலை தேடிக்கிட்டே இருக்காப்பா அப்படின்னாரு. நான் அப்ப சந்தோஷமா இருக்க வேண்டியதானேப்பா அப்படின்னா இல்ல அவ எனக்கு இல்ல வேலை தேடுறா அந்த மாதிரி வேலைக்கு போறதை எப்படியாவது அவாய்ட் பண்றோமா. நீங்க சொல்ற லட்சணம் புரிஞ்சது லட்சணம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்க நீங்க இன்னும் பழகையை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க சம்பாதிக்கிறத வந்து சேர்க்கிறது ஆண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த ஒரு குப்பம் கதை ஞாபகத்துக்கு வருதுங்க அதுல சேமிக்கிறத பத்தி சொன்னாங்க. அதாவது ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போறாங்க எவ்வளவு சேமிச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றாங்கிறதுல இருக்கு. போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆடம்பரமான காரம் வாங்கி சும்மா டீ குடிச்சு தாண்டி பார்ல எடுத்து எவ்வளவு வீட்டுக்கு கொடுக்குறாங்க கொண்டு வர்றாங்கிறத பார்த்துக்கம்பா அவனுக்கு ஒரு தேங்காய் கட்டுறேன் நீ படிச்சு கொடு அப்படின்னாரு. சரி மேலே ஏறி படிச்சேன் எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு பெரிய அப்படின்னாரு. மேலே ஏறி ரெண்டை படிச்சேன் மூணு படிச்சேன் நாலு படிச்சேன் உடனே அவர் சொன்னாரு நிறுத்திட்டுப்பா போதும் போதும்னாரு. ஒரு ஆறு தேங்காய் படிச்சு கீழே போட்டுட்டு கீழே வந்தேன். என்னப்பா நாங்க ரெண்டு பொறிக்கிறது எதுக்கு ஆறு அப்படின்னு கேட்டாப்புல அது இல்லைங்க ஒண்ணு வந்து மரம் ஏறினதுக்கு ஒண்ணு வந்து இறங்கினதுக்கு ஒரு தேங்காய் எனக்கு கூலி ஒண்ணு நீங்க எடுத்துக்கிட்டு சொன்னீங்க இன்னொன்னு நானா எடுத்துக்கிட்டேன் அஞ்சு தேங்காய் சரியா போச்சுங்க அப்படின்னு. அது மாதிரி வீட்டுக்கு வந்தா தான் தெரியும் எவ்வளவு பணம் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போறதுக்க இந்த மகளிர் பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா எப்ப பார்த்தாலுமே உலகத்துக்காக அதாவது குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் எப்பவுமே வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க. அப்ப அதாவது வந்து குடும்ப சுமையை தாங்கி தாங்கி மற்றவர்களுக்காக உழைத்து அதே சமயத்துல குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரும் உதவுபவர்கள் பெண்கள். அதாவது பாத்தீங்கன்னாக்க குழந்தையாக இருக்கும்போது அப்பாவை கண்ணில் சுமக்கிறாள் அம்மாவை நெஞ்சில் சுமக்கிறாள் மனமானவுடன் கணவனை மேனியில் சுமக்கிறாள் பின்பு குழந்தையை வயிற்றில் சுமக்கிறாள் வளரும் போது குழந்தையை இடுப்பில் சுமக்கிறாள் வளர்ந்த பின் அவள் புத்தகங்களை தோளில் சுமக்கிறாள் வயதான பின் பேரச்சொல்லைகளை தூக்கி சுமக்கிறாள் இறுதியிலே அவள் மண் சுமக்க அவளை மண் சுமக்கும் வரை மற்றவரை சுமந்து கொண்டே இருக்கிறாள். சோ இவ்வளவு இவ்வளவு அருமையா சுமந்துக்காகவே அதாவது வந்து நான் வந்து இப்ப அமெரிக்கா கனடா எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கேன்
காலிஷிப்லேருந்து குழந்தை எடுத்துட்டு அது வண்டிக்கிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அறிஞர் அவரே தான் குடிச்சிட்டு வராரு, என்ன ஆகுதுன்னு அவங்க தான் சுமக்கிறாங்க. இருப்பதை சுமக்கிற மாதிரி எல்லாம் தெரியலையே. அதாவது கார்ல புகையில காரணம் தலைவரே, நீங்க வந்து மகளிர் அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு சொல்லி நாங்க அந்த கையில எடுத்துட்டு வர வந்திருக்கேன். உங்களை விட ஒரு நல்ல உதாரணம் இனிமேல் என்னால் சொல்ல முடியாது. வங்கியில பார்த்து நீங்க வந்து என்னுடைய தாயாரோட கூட படிச்சிருந்தீங்க, அதை விட உங்களை நாங்கள் நன்றாக அறிந்தது. நாங்கள் படிக்கிறோம், அதாவது நான் பார்த்த பேங்க்லேயே வேலை பார்த்தீங்க. ஸோ எல்லாரும் ஒரு குதிரையில் ஏறி சவாரி பண்ணுறதே கஷ்டம் பாங்க. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மூன்று குதிரைகளை நீங்கள் ஒரே நேரத்திலே சவாரி செய்தவர்கள், குடும்பத்தை உங்களுடைய முழு முயற்சியினால் உங்களுடைய மூன்று குழந்தைகளையும் முக்கிய நிலைக்கு கொண்டு வந்தவர்கள், ஒரு குதிரை நீங்கள் வேலை பார்த்த பணிபுரிந்த மேனேஜர் பதவி வகித்த வங்கி உத்தியோகம், இரண்டாவது குதிரை உங்களுடைய குடும்பம் மூன்று குழந்தைகள் அனைவரையும் பெரிய படிப்பு படிக்க வைத்து ஆளாக்கியது, மூன்றாவது உங்களுடைய தன்பணி 6000 கூட்டங்களுக்கு மேல் ஒரு திருமதியாக இருந்து கொண்டு அம்மாவாக இருந்து கொண்டு நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். இனிமேல் ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம இதோட சொல்ல விரும்புகிறது என்னென்றால், மகளிர் தான் குடும்ப முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம். நன்றி, வணக்கம். நடுவரை வந்து வந்துகிட்டு சொந்தக்காக ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் மேடை நடத்தாங்க. நல்ல நல்லா சொன்னாரு, வேற ஏதாவது சொன்னாரு அதுக்காக. ஓகே.